வணக்கம் தமிழ் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நான் உங்கள் எம்எஸ்கே என்கிற மோசந்தில்குமார். தமிழக பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பினை முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பியுள்ளார். அது என்னவென்றால், அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசால் கடன் வழங்கப்படுகிறது. அதாவது இருசக்கர வாகனம் டூ வீலர், நான்கு சக்கர வாகனம் ஃபோர் வீலர், கம்ப்யூட்டர் கணினி மற்றும் அவங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு அவர்களுக்கு, அதாவது அரசு ஊழியர்களுக்கு லோன் வழங்கப்படுவதாக தமிழக அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றிய தகவலைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். அதாவது அதற்கான அறிவிப்பாணையை இந்த நிதிநிலை அறிக்கையில், 2021-2022 நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. எனவே இந்த ஃபினான்ஷியல் இயரில் எந்தெந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கோ, இல்லை டூ வீலர் வாங்குறதுக்கோ, இல்லை ஃபோர் வீலர் வாங்குறதுக்கோ, இல்லை இது கல்யாணத்துக்கோ லோன் வேணும்னா அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான டாக்குமெண்ட்டை, அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க பர்டிகுலராக ஃபுல்லாக ஃபில் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணணும். அது கூடவே ஒரு ரெக்வஸ்டேஷன் லெட்டர் கொடுக்கணும் அந்த ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் க்ரைட்டீரியா வந்து எல்லாருக்குமே, எல்லா அரசு ஊழியர்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் அது என்னென்ன பேஸ்கில் எந்தெந்த டிசிக்னேஷனுக்கு அது கொடுக்க போகிறாங்கன்றத நான் கீழே தக்க வர தகவலில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 90,009 ரூபா அப்படி தேவைப்படுதுன்னா நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 90,010 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு 10 ரூபீஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா அப்போ தான் IFHRMS அது மூலயமாக அந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது அந்த அரசுடைய வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த IFHRMS இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசுடைய கருவூலம், இதைத்தான் IFHRMS சொல்லுவோம். IFHRMS என்னென்னா உங்களுக்கு சொல்கிறேன், இன்டெகிரேட்டட் ஃபினான்ஷியல் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுதான் அதற்கு அர்த்தம். கருவூலம், அரசின் கஜானா. ஓகேங்களா? அப்படி கூட சொல்லலாம். ஸோ அங்கேருந்து பணத்தை அனுப்ப வேண்டும் என்றால் உங்களுக்கு லோன், சப்போஸ் அந்த லோன் வந்து 10 ரூபீஸ்னு ரவுண்டாக கம்ப்ளீட் பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த அரசு ஊழியர்களுக்கு அந்த பேண்ட் என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ கீழே கொடுத்துருக்காங்க தெளிவாக, அதாவது லெவல் 28 அண்ட் அபோவ், அதாவது பே பேண்ட் 4 அண்ட் அபோவ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பே பேண்ட் 4 அண்ட் அபோவ் அண்ட் ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லெவல் 28 அண்ட் அபோவ் அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1,400,000 ரூபாய் லோன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 21-27 பே பேண்ட் 3 அவங்களுக்கு வந்து 1,000,000 ரூபாய் அதிகபட்சம் லோன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லெவல் 10-20 பிலோ பே பேண்ட் 3 டில் கிரேட் பே ஆஃப் 2,800 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் 600,000 ரூபாய் கடன் வழங்கப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கோ, அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்துக்கோ அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு இவங்க வாங்கிக்கலாம். ஸோ ஆனால் டூ வீலர் வாங்குறதுக்கு அதிகபட்சம் 100,000 ரூபாய் என்று நிர்ணயம் செய்துள்ளனர். அது எந்த மாதிரியான டூ வீலராக இருந்தாலும் அதிகபட்சம் டூ வீலருக்கு 100,000 ரூபாய் தான் சொல்லிட்டு ஒரு உச்ச வரம்பு சீலிங் நியமனம் செய்திருக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ அது ஒரு செய்தி. அதுக்கப்புறம் சப்போஸ் ஆக்சுவல் வேல்யூ, அதாவது 14,00,000 ரூபா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் காரோட விலை 12,00,000 ரூபா அப்படின்னா 12,00,000 ரூபா மட்டும்தான் கொடுப்பாங்க, 14,00,000 கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதையும் இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஓகேங்களா? அதே மாதிரி டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் சரி, அதாவது செகண்ட் ஹேண்ட் கார் யூஸ்டு கார் எதுவுமே வாங்குறதுக்கு அலோடு கிடையாது. புது கார் வாங்குறதுக்கு, புது டூ வீலர் வாங்குறதுக்கு மட்டும்தான் அந்த லோன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 5% அது வந்து அதிகரித்து கொண்டே செல்லும் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி ரெக்கவரி பண்ண போகிறாங்கன்ற ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி எல்லா அரசு ஊழியருக்கும் தெரியும். அந்த ப்ராசஸில் எதுவும் சேஞ்ச் கிடையாது. அது எப்படி ரெக்கவரி பண்ணுவாங்களோ, இல்லை அந்த லோன் அமௌண்ட்டை அதே மாதிரியே தான் ப்ராசஸில் ரெக்கவரி பண்ணுவாங்க அப்படின்ற தகவலை தான் இன்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அரசு ஊழியர்களுக்கு அடுத்தது ஜாக்பாட், அவர்கள் இந்த கடனை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடவுளை உங்களுக்கு பிடித்திருந்த எங்களோட யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். டாடா, பை பை.